வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம சென்னை செவன்வெல்ஸ்ல இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போக போறோம். இந்த செவன்வெல்ஸ் ஸ்ட்ரீட்க்கு வரத்துக்கு பாரிஸ் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிந்தப்ப நாயகர் ஸ்ட்ரீட் வழியா போகும் பொழுது கோவிந்தப்ப நாயகர் ஸ்ட்ரீட் எண்டில் இருந்து செவன்வெல்ஸ் ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரீட் லாஸ்ட் எண்டு போய் ரைட் திரும்பினா நமக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமி கோயில் வரும். மின்ட் இல்லைன்னா ஸ்டான்லி வழியாக கூட நம்ம இந்த ஸ்ட்ரீட்க்கு வரலாம். இந்த கோயிலில் இருந்து எதிர்ப்புறமாக நிறைய தெருக்கள் போகும். அதில் ஒன்று வீராசாமி பிள்ளை தெரு. அந்த வீராசாமி பிள்ளை தெருவில் நம்ம ஆல்ரெடி அருட்பெருஞ்சோதி ஸ்ரீ வள்ளலார் வாழ்ந்த இல்லத்தை பார்த்தோம். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இதுவரையும் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா, இது ஆஞ்சநேய சுவாமி கோயில், ஆனால் மூலவர் ராமர் இருப்பார். ராம லக்ஷ்மணர் சீதையோடு இருப்பாங்க. ராமருக்கு அருகில் சின்ன மலை மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில். இந்த மலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வரதா நம்புகிறோம். நான் 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருக்கேன், அப்போதைக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. மலை வடிவில் இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு சுயம்புவாக தோன்றினார் என்பது ஐதீகம். மூலவர் ராமராக இருந்தாலும் இதை ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் என்று தான் சொல்லுவாங்க. இந்த ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலில் மற்ற சந்நிதிகளும் உண்டு. ராமருக்கு எதிரில் இருக்கும் ஆஞ்சநேயர் புரட்டாசி மாதம், இதனால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. சில கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு. ஸ்ரீ ராமாஷ்டோத்திர சத்ரநாமாவளி பக்கத்தில் இருக்கிறது ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சத்ரநாமாவளி. இது ஆஞ்சநேயருடைய ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கோயிலை சுற்றி வருவோம். இங்கே ஒரு கண்ணாடி மாதிரி குட்டி ஜன்னல் வச்சுருப்பாங்க. இது வழியாக பார்க்கும் பொழுது சுயம்புவாக தோன்றின ஆஞ்சநேயர் நமக்கு தெரிவாங்க. பாருங்கள் ஆரஞ்சு கலரில் தெரிகிறாங்க. இங்கு ஸ்ரீராம நவமி மற்றும் ஆஞ்சநேய ஜெயந்தி விசேஷமாக நடக்கும். அதோடு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விசேஷமாக பூஜைகள் நடக்கும். கோயிலுக்கு பின்புறம் பெரிய மரம் இருக்கும். இங்கே நிறைய நாகர்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கோயிலில் அதிகமாக நாகர்கள் இருக்குது. நாகல் சதுர்த்தி அன்னைக்கு இங்கே விசேஷ பூஜைகள் நடக்கும். அப்போ நிறைய கூட்டம் வரும். நாகருக்கு பால் ஊற்றி பூஜை பண்ணுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் எப்போ இந்த கோயிலுக்கு தான் வருவோம். இங்கே பாருங்க அவ்வளோ நிறைய நாகர் இருக்காங்க. இது விநாயகர் சன்னிதி. இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. இவங்க ரேணுகாதேவி அம்மன். நவராத்திரியில் இங்கே விசேஷ பூஜைகள் இருக்கும். அதோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. விசேஷ பூஜைகள் நடக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் நவக்கிரக சந்நிதியும் உண்டு. பக்கத்தில் பெரிய மண்டபம் இருக்கும். கார்த்திகை மாதத்துல எல்லாம் இருமுடி கட்டும் வேலையெல்லாம் இந்த மண்டபத்தில் செய்வாங்க.
இது ஆழ்வார்கள் சந்நிதி. இங்கும் மரத்தடியில் நாகர் இருக்காங்க, அதோட துளசி மாடம் இருக்கு. ஆண்டாள் சந்நிதி, மார்கழி மாதத்தில் ஆண்டாளுக்கு சிறப்பான பூஜைகள் அலங்காரமெல்லாம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆடிப்புறம் இங்கே விசேஷம். இது ருக்மிணி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கர் சந்நிதி. இது வரைக்கும் நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருப்போம், அங்கே நிறைய கோலம்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கோயில் முழுவதுமே அழகாக கலர் கலராக கோலங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஸ்ரீ ராமானுஜர் மணவாள மாமுனிகள் சந்நிதி. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஐயப்பன் சந்நிதியும் இருக்குது பாருங்கள். இந்த ஐயப்பன் கோயில் சந்நிதியில் நாங்கள் மார்கழி மாதம் முழுவதுமே கோயிலுக்கு வருவோம். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரமாக ரொம்ப அழகாக அலங்கரிப்பாங்க ஐயப்பனை. அது மட்டும் இல்லை, கார்த்திகை மாதத்தில் இருமுடியை கட்டும் பொழுதும் இங்கே விசேஷ பூஜைகள் நடக்கும். இது ஈசான்ய கணபதி சந்நிதி. நான் இந்த கோயிலுக்கு திருமணத்துக்கு முன்னால் வந்தேன். அதுக்கு முன்பே நாங்கள் வேறு ஏரியாவுக்கு வீடு மாறிட்டதால இங்கே வர முடியல. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாச்சு இப்போ வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தது. ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். நீங்கள் ஒருவேளை இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கும் விசிட் பண்ணுங்கள். இந்த கோயிலில் இங்கே பாருங்கள், வள்ளலார் கூட இருக்கார். 1.5 வயதிலிருந்து 33 வயது வரை இந்த ஏரியாவில் தான் வாழ்ந்தார். அவருடைய இல்லம் இங்கே எதிர்த்தெருவில் தான் இருக்கிறது. இந்த ஏரியாவுக்கு வள்ளலார் நகர் என்பது பெயர். ஆஞ்சநேயருடைய அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.